ஆக்சுவலாக இது வந்து சாப்பாடு கூட்டி சாப்பிடணும் போல. நாங்கள் தான் வந்து அரிசி பிறவிங்கிற மாதிரி பிரியாணி வச்சு சாப்பிட்றேன். நான் மட்டன் பிரியாணி மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் அந்த மட்டன் சுக்கா தார் மாதிரி இருக்கு. ஒரு கோல்டு ரேட்டிங் கூட கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கீரை இருக்கு தாண்டி வந்து இது வந்து இது என்னதான் வெண்டைக்காய் தானே, வெண்டைக்காவும் இருக்கு லேடிஸ் ஃபிங்கர். ஆனால் நம்ம வந்து நான்வெஜ் மட்டும் தான் ட்ரை பண்ணிருக்கோம். ஹாய் சில குட்டீஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து என்ன பிளான்னா, மதுரையிலேருந்து கிளம்பி மேலூர் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் தெரியாதனமாக என்ன பண்ணிட்டோம்னு கேட்டிங்கன்னா வந்து டூ வீலர் எடுத்துட்டோம். அதுவும் இந்த என்ஃபீல்டு வந்து நான் முறுக்கி கொஞ்சம் ஓட்டிலாம் காட்டுறேன். ஐயோ யூ யூ செஞ்சுன்னு பாருங்களேன், என் கையை மட்டும் பாருங்களேன், என் கை வந்து இப்படி நடுங்குது. ஏன்னா கை ஃபுல்லாக பாருங்களேன், ஃபுல்லாக வந்து அந்த மார்க்ஸ்லாம் தெரியுதா? ஏன்னா இதோட இன்ஜின் இது வந்து என் ஃப்ரெண்டோட வண்டி தான், சரிங்களா? ஃப்ரெண்டோட ரிலேஷன் யாரோ வண்டி போல நல்லா எக்ஸாஸ்ட்லாம் பெருசாக வச்சிருக்கீங்க. அதுவும் இந்த வெயிலுக்கு வந்து ஓட்டே வர முடியல, ரொம்ப ஒரு மாதிரி டயர் ஆகிட்டோம். இப்போ நான் அந்த வண்டியெல்லாம் ஆன் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்களேன். சோ மக்களே, நான் சொன்ன மாதிரியே இதுதான் அந்த என்ஃபீல்டு. ஸோ இந்த என்ஃபீல்டை வச்சு தான் நம்ம வந்து மதுரை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். ஆன் பண்ணி காட்டுற பாருங்களேன், எப்படி மொரட்டுத்தனமாக இருக்கா? இந்த என்ஃபீல்டை வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து மதுரையிலேருந்து கிளம்பி மேலூர் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் கை வந்து ஃபுல்லாக செகப்பாயிடுச்சு, சரிங்களா? கை வந்து டிக்கு 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 நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது வந்து 100 தான் போகும். 100 போகும்போதே வந்து வண்டி இப்படி 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 ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வாங்க, நான் மேலூர் போயிட்டு உங்களுக்கு நான் ஃபுட்டு சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறேன். நம்ம வந்து கூரைக்கடை போல வேற ஒரு கடைக்கு போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பண்ணு. ஸோ மக்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த என்ஃபீல்டில் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம். மேலூரில் இருக்கிற மணப்பட்டி முத்துப்பாண்டி ஹோட்டல் தான் நீங்கள் நம்ம வந்திருக்கோம். ஐ திங்க் இது நம்ம யாரும் யாரும் வீடியோ எடுத்து போடல. ஸோ இது வரைக்கும் யாரும் வீடியோ எடுத்து போடல. இங்கே நம்ம வந்து ஓ ஒரு ஊராக போய் சமைக்கிறோம். ஓகே, நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். இந்த கடைக்கு வந்து மணி என்னென்னா 3 மணிக்கு வந்துட்டோம். ஒரு 12 ஓ கிளாக் வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாப்பாடு அப்புறம் எல்லாமே கிடைக்கும். ஆமாம், ஸோ நம்ம 10 நிமிஷம் 2 மணிக்கு வந்திருந்தா நமக்கு எல்லாமே கிடச்சிருக்கும். நம்ம வந்து ஒரு 250 போல தான் வந்தோம். எதுவுமே கிடையாது, பிரியாணி கூட பீஸ் இல்லை, ஒரு எம்டி பிரியாணி இருக்குது, அப்புறம் மீல்ஸில் சில போலது இருக்குது. ஸோ வாங்க, நம்ம உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெயில் வந்து ஆளை போட்டு மண்டையை பொழக்குது. ஸோ வாங்க, நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, ஸோ மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து செட்டில் ஆகிட்டோம். ஓகேண்ணா, நம்ம வந்து இலையை போட்டுருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வந்து சீக்கிரம் வந்து தான் நம்ம நிறைய டிஷ் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கு மன்னிச்சுக்கும், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம பிரியாணி எடுத்துருக்கோம். ஸோ பிரியாணி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ வெறுமே சாப்பிட்டு பார்க்கணும். இஸ் பிரியாணிக்கு சாம்பார் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். புது புது கண்டுபிடிப்பாக இருக்குது பண்ணுறது எல்லாமே. இதுக்கு மேலே பேசாத, மட்டன் பிரியாணி முருங்கை எடுக்கிறே, பட் பிரியாணி சூப்பர் குட். ஸோ லெட்ஸ் ட்ரை சம் மட்டன் சுக்கா. ஸோ மட்டன் சுக்கா வந்து இந்த பிரியாணியில் போட்டு ட்ரை பண்ணுவோம். நல்லெண்ணெயில் பயங்கரமாக போட்டு சமைச்சிருக்காங்க. நான் மட்டன் பிரியாணி மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் அந்த மட்டன் சுக்கா தார் மாதிரி இருக்குது. ஷார் ஒரு கோல்டு ரேட்டிங் கூட கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் மதுரையிலேருந்து வரலாம், முடிஞ்சால் காரில் வாங்க, எங்களை மாதிரி வண்டியில் எல்லாம் வராதிங்க. எங்கள் வண்டியில் வந்து எங்களுக்கு வந்து உயிரே போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சால்னா கொடுத்துருங்க. அப்புறம் பிரியாணி வச்சு சால்னா கொஞ்சம், அப்புறம் நம்ம தானே தலைவர் மதுரை பூடி சொன்ன மாதிரி கொஞ்சம் மட்டன் சுக்கா. ஆகா, முந்திரிலாம் இருக்கா? ஏ, மட்டன் சுக்கால முந்திரி பொறுப்புலாம் போட்டுருங்க. ஆனால் இவ்வளோ தூரம் வந்தது ஒர்த்து. நாங்கள் நினச்சோம் என்னடா மதுரையிலே இவ்வளோ கடை இருக்குது, இவனைங்க காட்டு கூட்டு போகிறான்னு. பட் ஆனால் வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஒர்த் இட். அதுக்கும் நாங்கள் ரெண்டு டிஷ்ஷும் ட்ரை பண்ணியிருக்கோம், இன்னும் சில பல மேட்ரெலாம் இருக்குது. ஸோ நான் ஃபிஷ் ட்ரை பண்ணுவோம். லெஸ் ட்ரை த ஃபிஷ். ஓகே, கொஞ்சம் மீன் நம்ம எடுத்துருக்கோம், ட்ரை பண்ணலாம். சாப்பாட்டுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ. சிக்கன் நல்லா மசாலாலாம் போட்டு கொடுத்துருக்காங்க, சேவாக்க ட்ரை பண்ணுவோம். பொடி பொடி போட்டு இந்த மேலே இந்த பொடி உங்களுக்கு தெரிதான் தெரில, ஃபுல்லாக ஒரு பொடியாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சியர்ஸ். இந்த மேலே ஒரு பவுடர் மாதிரி போட்டிருக்காங்க மசாலா, அதுதான் மேட்ரு. நீங்கள் ஃபுட்டேஜ் பார்த்தீங்களா, நாங்கள் வரும்போதே வந்து அரிசி சோறு பண்ணிட்டு இருந்தாங்க, விறகுல தான் பண்ணாங்க, எல்லாமே விறகுல தான். ப்ளேஸ், இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா, இது வந்து வஞ்சரம் மீனில் பண்ண ஒரு கிரேவி. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலாக இது வந்து சாப்பாடு கூட்டி சாப்பிடணும் போல. நாங்கள் தான் வந்து அரிசியை பிறவிங்கிற மாதிரி பிரியாணி வச்சு சாப்பிட்றேன். புளிப்பாக இருக்கேன்.
ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் அந்த டாமினேட் பண்ணுது பிரியாணியில். ஓகே, இது வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணதே பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா தாறுமாறு மஸ்ட் ட்ரை பிரியாணி வந்து நீங்கள் மட்டன் பிரியாணி. ஆமாம், நீங்கள் மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கா ட்ரை பண்ணலாம். பட் நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால இந்த ஒரு பிளைன் பிரியாணி தான் வாங்கியிருக்கோம். இட்ஸ் லைக் மட்டன் பிரியாணி தாறுமாறாக இருக்கும். மட்டன் சுக்கா நல்லெண்ணெயில் போட்டு பண்ணியிருக்கோம், அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஸோ அடுத்து நம்ம வந்து மீல்ஸ்லாம் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பிரியாணி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ லெட்ஸ் கோ வித் மீல்ஸ். 90 ருபீஸ் அன்லிமிடெட் மீல்ஸ் வந்து ஒரு இட்ஸ் அ ரியலி குட் டீல். சொல்ல போனால் உங்களுக்கு 4 கிரேவி தராங்க, ரொம்ப ரொம்ப ரீசனபிள். மதுரை சிட்டிக்குள்ளே 4 கிரேவி கொடுக்குற ஒரு மீல்ஸ் சாப்பிட்டீங்கன்னா 300 ரூபாய் ஆகும். இங்கே வந்து 90 ருபீஸ் தான். இது வந்து எங்களுக்காக போட்ட சோறுடா, பெப்பா சோறு. இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இங்கே தான் இருக்குது, ஆனால் இன்னும் சூடாக இருக்குது. எப்படின்னு தெரியல, அந்தளவுக்கு வெளியே சூட் கிளைமேட் சூடாக இருக்குது போல. குடல் குழம்பே குடல் குழம்பு. ஓகே, லெட்ஸ் ட்ரை சம் குடல் குழம்பு. ஐ திங்க் இதுக்கு சிக்கன் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுக்கிட்டு குடல் குழம்பு ஸ்டாப் நாச் நிறைய லெவலில் இருக்குது. அதுக்கடுத்து இது என்னது, இந்த சிக்கன் தொக்குமே ஒன்று இருக்குது, அதை நம்ம ஊற்றிருக்கோம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மட்டன் சுக்கா எங்களா எங்களா மட்டன் சுக்கா மட்டன் சுக்கா திரிக்கிட்டே இருக்கா, நானும் எடுத்து சாப்பிட்லான்னு பார்த்தா சூப்பர் குட். எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சிடறாங்க. லிம்கா லிம்கா எங்கேன்னு தேடிட்டு இருக்கேன், குடிச்சு முடிச்சிட்டான். தண்ணி எங்கேன்னு தேடிட்டு இருக்கேன், குடிச்சு முடிச்சிட்டான். மட்டன் சுக்கா காலி பண்ணிட்டான். வேற என்ன நீ காலி பண்ணல? கீரை இருக்கு, ஆண்டி வந்து இது என்ன வெண்டைக்காய் தானே, வெண்டைக்காவும் இருக்கு. ஆனா நம்ம வந்து நான்வெஜ் மட்டும் தான் ட்ரை பண்ணுவோம். செகண்ட் நம்ம மீன் குழம்பு ட்ரை பண்ணுவோம். மஞ்சரம் மீன் வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். லெட்ஸ் ட்ரை வித் Let's try some மஞ்சரம் மீன் சோர். மீன் குழம்பு பக்காவாக இருக்குது. ஸோ கைஸ், நம்ம இந்த ஆஃப் பாயிலோட இந்த ரிவ்யூ முடிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நேரமாக ஆற்றின்னு ஆற்றிக்கிட்டு இருக்கோம் ரிவ்யூவை. ஸோ ஆஃப் பாயில் சாப்பிட்லாமா? ஆஃப் பாயில். ஸோ கைஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு உங்களுக்கு வந்து அவுட்ரோ மாதிரி கொடுக்குறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம உட்காந்து இதை முடிக்க போகிறோம். ஸோ டாட்டா. ஸோ மக்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த பிளேஸை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு எல்லா லொக்கேஷன் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தோம்னா கொஞ்சம் கோலா உருண்டு அந்த மேட்டர்லாம் கிடச்சிருக்கோம். பட் லேட்டாக வந்ததுனால நம்ம வெறும் பிளைன் பிரியாணி மட்டன் சுக்கா தான் ட்ரை பண்ணியிருந்தோம். அதுவே எங்கள் சூப்பராக இருந்தது. நீங்கள் மீல்ஸ் வந்து நான் கண்டிப்பாக வரத்துன்னு சொல்லுவேன். நான் 90 ருபீஸ் உங்களுக்கு அன்லிமிடெட் மீல்ஸ் வித்து புட்டு புட்டு புட்டுன்னு ஆ பண்ணுறேன். ஸோ ஏ சாரிப்பா, சும்மா சொன்னப்ப கோச்சுக்கிட்டியா? என்னம்மா சும்மா சொன்ன கோச்சுக்கிறேன் கைஸ்? அதுக்காக நீங்கள் அழுகக்கூடாது. இல்லை ஒன்றும் இல்லை. இல்லை நீங்கள் நீங்கள் அழுவுறீங்க. இல்லை சார். இல்லை கண்ணு கலங்குது. அழுவில்லை. இல்லை வந்துடுச்சு. இல்லை சார். சாரி. ஸோ என்ன மேட்டர்னா, இங்கே வந்து மீல்ஸ் வந்து நான் வேறு லெவல் வருத்துன்னு சொல்லுவேன். ஏன்னா 90 ருபீஸ்க்கு உங்களுக்கு ஒரு மீல்ஸோட 4 விதமான கிரேவி கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக மேலூர் வந்தீங்கன்னா ஒரு பிளேஸ் ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் அண்ட் அண்டர் ரேட்டட் ஹிடன் ஜெம்னு சொல்லுவேன். நன்றிகள், வாழ்த்து, இப்படி வாழ்த்து தெரிவிக்கிறேன். இப்போது நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து ஹோட்டல் பிரசிடென்ட் தான் போகிறோம். பை பை, டாடா.